பரம எருசலேம் அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்தது. உங்களுக்காக எனக்கா கத்தர் கட்டுகிற ஒரு மகிமையான வீடு, அந்த வீடு நமக்காக தான் கட்டப்படுது. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு கண்டிஷன் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:27. தீட்டுள்ளதும் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. போதும், பரம எருசலேம் நமக்காக தான் கட்டுறாரு, புதிய எருசலேம். ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சுட்டாராம், என்னவா? தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய் நடப்பிக்கிற ஒன்று உள்ள என்ன செய்யாது, நாட் அலவுட். அப்படிப்பட்ட ஒரு நபரும் புதிய எருசலேமுக்குள்ள நுழைய முடியாது. இது யாருக்கு சொல்லப்படுதுன்னா, உலகத்தானுக்கு அல்ல, அவர்கள் ஆல்ரெடி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்ற எச்சரிப்பு யாருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக இருந்த ஒரு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த புதிய எருசலேமுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற, ஆனால் நீ அந்த புதிய எருசலேமில் வரணும்னா தீட்டில்லாம அருவறுப்பு இல்லாம பொய்யான வாழ்க்கை இல்லாம நீ வாழணும். லேலூயா, லேலூயா. அப்ப வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்தில பங்கெடுத்து மனவால் இயேசுவோடு அந்த புதிய எருசலேமுக்குள்ள போகணும்னா அடிப்படை ஞானஸ்நானம். அடிப்படை என்னது? ஞானஸ்நானம். இப்ப ஞானஸ்நானம் புதிய எருசலேமுக்கான அடிப்படை தகுதி. அந்த அடிப்படை தகுதி பெற்ற கூட்டம் என்ன செய்யணுமா? மத்தேயு 24:13 சொல்கிறது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் பெற்ற நாம், நம்முடைய மரணமோ கர்த்தருடைய வருகையோ அது வரைக்கும் நம்முடைய பரிசுத்த ரட்சிப்பின் வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் முடிவு பரியந்த நிலை நிற்காவிட்டால் வருகையிலே பரிதபிக்கப்படும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா, நல்ல சத்தமாய், முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நிலைநிற்பதுன்னா ஆண்டு சொல்ல திருமதி வெளிப்படுத்தி 21:27 வாசிங்க, தீட்டுள்ளதும் அருவறுப்பும் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். ஞானஸ்நானம் பெறும் பொழுது பெயர் எழுதப்படுது. அதே சமயம் தீட்டில்லாமல் அருவறுப்பு இல்லாமல் பொய் இல்லாமல் வாழ்ந்தாதான் பெயர் பர்மனண்ட்டாக இருக்கும். இடையில டிமிக் கொடுத்தா பெயர் என்ன செய்யப்படும், கிருகப்படும். அப்போ ஆண்டவருடைய எச்சரிப்பு என்னன்னா, ஞானஸ்நானம் பெற்ற சபையே டிமிக்கு கொடுக்காம வருகைக்கு ஆயத்தமாயிரு. அல்லேலூயா, தீட்டுப்பட்டு விடாதே. லேலூயா, லேலூயா. தீட்டுள்ள ஒன்றது நினைசியாதான், தீட்டுப்பட்டு விடாதே அப்படின்னா கரை பற்றாதன்னு அர்த்தம். தீட்டுன்னா என்னது? கரை. நீ வாசிங்க 1 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். எவைகள் வர அப்படின்னா, இந்த முந்தின வசன கர்த்தர் வருகை குறித்து பேத சொல்லுவார். கர்த்தர் வரும் நாளிலே இந்த வானமும் பூமியும் பூதலங்களும் நீ பார்க்குற எல்லா கோள்கள் எல்லாம் வெந்து உருகி போகும், கர்த்தர் சீக்கிரம் வருவார் அப்படிலாம் பேத சொல்லிட்டு, இவையெல்லாம் வர காத்திருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு முன்பு நிற்கணும்னா, மனவாட்டியாக நிற்கணும்னா கரையற்றவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் மட்டும் போதாது, ஞானஸ்நானம் அடிப்படை தகுதி. ஞானஸ்நானம் சில நேரங்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வைப்பாங்க, அடிப்படை தகுதின்னு ஒரு வச்சுருப்பாங்க, 10th பாஸ் பண்ணியிருக்கணும், +2, இது அடிப்படை. 10th படித்த எல்லாருக்குமே வேலை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, அது அடிப்படை தகுதி. அவங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்கப்பட்ட அவர்களுடைய அப்ளிகேஷன்லாம் ஓகே ஆகி அவங்க எக்ஸாமுக்கு அழைக்கப்பட்டு அவங்க அந்த கரெக்ட் டைமுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போய் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் எழுதி அந்த கட் ஆஃப் மார்க் கடந்து போனால் தான் கடைசி ஃபைனல் வரைக்கும் நினச்சிருந்தா தான் அவங்களுக்கு போஸ்டிங்கு. ஸோ அந்த எஜுகேஷன் அடிப்படை தகுதி, ஞானஸ்நானம் அடிப்படை தகுதி. ஞானஸ்நானம் பெற்று உள்ளே வந்திருக்க எல்லாரும் நம்ம அடிப்படை தகுதி பெற்றவர்கள், தகுதி பெற்ற நாம் வருகை வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அதான் பேதர் சொல்கிறார், கரைப்படாதவர்களாய். இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அநேக பிரமாணங்களை கர்த்தர் கொடுப்பார். வெறும் பலிகளை மாத்திரம் அல்ல,
அநேக காரணம். அதாவது சாப்பாட்டை குறிச்செல்லாம் என்ன செய்தார், பிரமாணம் கொடுத்தார். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்றது தீட்டுள்ளது, இது தீட்டு இல்லாதது, அதே போல் வியாதியை குறித்து, செத்த பிணத்தை தொடர்றது தீட்டு, இப்படி நீ தீட்டுப்படாமல் வாழணும்னா எப்படி வாழணும் என்பதை குறித்து நிறைய பிரமாணங்களை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் நீ தீட்டுப்பட்டுருவ, நீ இப்படி வாழ்ந்தால் தீட்டுப்பட்டுருவ, நீ செத்த மிருகத்தை சாப்பிட்டா தீட்டுப்படுவ, இந்த வியாதி வந்து உன் சரீரத்தில் சீல் வடிஞ்சதுன்னா நீ தீட்டுப்பட்டிருக்கிற, இந்த தீட்டு கழியணும்னா இப்படிலாம் நடக்கும், நிறைய பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்தார். ஏன் இந்த பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார், தீட்டுப்படாமல் வாழ்வதை குறித்து ஏன் பிரமாணம் கொடுத்தார்னா, இவன் 430 வருஷம் எகிப்தில் வாழ்ந்தான். எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் அறியாத ஜனங்கள், அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, உணவு முறையிலையும் சரி, வாழ்க்கை முறையிலையும் சரி, கலாச்சாரத்திலையும் சரி, எந்த கட்டுப்பாடுகள் கிடையாது, மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, கர்த்தர் அருவறுக்கிற காரியங்களெல்லாம் செய்து தங்களை கரைப்படுத்தி வாழ்வது தவறு என்று அறியாமல் செய்கிறவங்க வாழ்ந்தவர்கள் எகிப்தியர்கள். இப்போ இவங்க கிளம்பி எங்கே போகிறாங்க, கானானுக்கு. கானான் இருக்கிற ஜனங்களும் உலக வழிபாடு, உலக கலாச்சாரம், உலக பிற வாழ்க்கை முறை, இப்படி மனம் போன போக்கில் வாழ்ந்து கர்த்தரி பிரியமில்லாத காரியம் செய்து தங்களை கரைப்படுத்துகிறவங்க. இவன் ஏற்கனவே எகிப்தின் வாழ்க்கையை பார்த்தவன், தன்னை அறியாமலேயே அந்த வாழ்க்கை இவன் என்ன செய்கிறோம், கரைப்படுத்தினோம். அடுத்து இவன் கானானுக்கு போக போகிறான், அவங்க வாழ்க்கையை பார்த்து வினாக்கூடாது, கரைப்படக்கூடாது. அதனால தான் கர்த்தர் பிரமாணம் கொடுத்து, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கலாச்சாரம் உன்னை தீட்டுப்படுத்தி விடாதபடி உன்னை காத்துக்கொள்ளணும்னா நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்தார். அல்லேலூயா.